ஹலோ வியூவர்ஸ், நிறைய பேருக்கு அவங்களோட சொந்த வாழ்க்கையிலே பேயோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். நீங்களும் சில பேர் அந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படியான ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்த ஒரு சமயம் அது. அதுவும் குறிப்பாக சென்னையில் மழையோட வெள்ளம் ஊருக்குள்ளே வர அளவுக்கு ஒரு கோர தாண்டவமே ஆடிட்டு போயிருந்தது. அந்த சமயத்தில் நிறைய பேர் சென்னையை விட்டு காலி பண்ணி போய் அவங்க சொந்த ஊரில் இருந்தாங்க. நானும் அப்படி தான் மழை வெள்ளத்தினால வேலை செய்ய முடியாமல் சொந்த ஊருக்கு போயிட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வேலைக்காக சென்னைக்கு திரும்ப வேண்டிய ஒரு நிலைமை, அதுவும் நைட் டைமில். வேற வழி இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு நானும் சென்னை நோக்கி போயிட்டு இருக்கேன். எங்களோடது வில்லேஜ் ரோடு அப்படின்னாலும் ரோட்டில் அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை, வண்டிகளும் பெருசாக எதுவுமே இல்லை. ஆனாலும் வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகிற பழக்கப்பட்ட ரோடு அப்படின்னாலும் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் போயிட்டு இருக்கேன். லேசான தூரல் போட்டுட்டு இருக்கு, அதோட இடியும் மின்னலும் ரொம்பவே ஹெவியாக இருந்தது. நான் ஜர்கின் போட்டுட்டு இருந்ததுனால அந்த அளவுக்கு குளிர் பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. முகத்தில் மட்டும் அந்த பனி காத்து சில்லுன்னு அடிக்கிறது அப்படியே தெரிஞ்சுது. ஒரு வழியாக என்னோட வில்லேஜ் ரோட்லேருந்து சென்னை டு திண்டிவனம் என்எச்சை டச் பண்ணிட்டேன். என்எச்சில் போயிட்டு இருந்தது ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம், ஆளுங்க நடமாடுற ஒரு ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருந்தது. கொஞ்ச தூரம் போன உடனே குளிர் அதிகமானதுனால டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் வண்டியை 30 மிக்கையில் மெதுவாகவே ஓட்டிகிட்டு போயிட்டு வழியில் ஏதாவது டீ கடை இருக்கா அப்படின்னு நானும் தேடிட்டே போயிட்டு இருக்கேன். அப்படி தேடிட்டு போகும்போது தான் ஒரு சமயத்தில் தூரத்தில் ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி தெரிஞ்சது. ஏதோ டீ கடை தான் அப்படின்னால நான் வண்டியை இன்னமும் ஸ்லோ பண்ணி அந்த லைட் வெளிச்சம் வந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நிறுத்துகிறேன். அப்படி நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல கடை எதுவும் இல்லை, அது வயலை ஒட்டின ஒரு பம்ப் செட்டு. அந்த பம்ப் செட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. நான் மறுபடியும் வண்டியை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வந்து நான் திரும்பி பார்த்தேன். அப்போது அந்த வயல்வெளியிலேருந்து ஒரு ஒத்தையடி பாதையிலேருந்து ஒரு சின்ன பையன் ஓடி வரான். அந்த பையனுக்கு 3 தான் இருக்கும். அவனோட கையில் அடிபட்டு ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்தது. அவனால் முழுசாக எதுவும் பேச முடியல, பேச்சு ஒன்றும் அந்தளவுக்கு தெளிவாக வரலை. அவன் சொன்ன விஷயம் என்னென்னா, அம்மாவும் நானும் வண்டியில் போய் விழுந்துட்டோம் அப்படின்றது அவன் வளர்ந்ததை வச்சு நானாக புரிஞ்சுக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு அந்த ஒத்தடி பாதையில் முன்னாடி போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஸ்கூட்டர் கீழே விழுந்திருக்கு, அது பக்கத்துலேயே அம்மா விழுந்திருக்காங்க. அந்த ஒத்தையடி பாதையில் அவங்க போகும்போது வண்டியில் ஸ்கிட்டாக விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் கிட்ட போக ஆரம்பித்தேன். அந்த டைமில் மழை நின்று மின்னல் மட்டும் அதிகமாகவே அடிச்சிட்டு இருந்தது. அப்போ முதல் மின்னல் அடிக்கும்போது தான் பார்த்தேன் அவங்க வண்டியை வைத்துட்டு என்னை நோக்கி எழுந்து நடந்து வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இருட்டானதுனால ஒன்றுமே தெரியலை. மறுபடியும் 2 மின்னல் அடிக்கும்போது அவங்க என் பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பேசுகிறத கவனித்தேன். அவங்க முகம் முழுக்கும் ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்தது. அப்போ என்னோட கர்ச்சிப்பை எடுத்து கொடுத்தும் அவங்களோட முகத்தை துடைச்சிக்க சொல்கிறேன். அவங்க முகத்தை துடைச்சி முடிக்கிறதுக்கும் அடுத்த மின்னல் வர்றதுக்கும் டைம் சரியாகவே இருந்தது. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவங்களோட முகத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்கள அந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மழையில் வானத்துலேருந்து ஒரு தேவதையே இறங்கி வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பொண்ணை அந்த சூழ்நிலையில் இல்லாமல் வேறு எங்கே பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ அழகு. ஆனால் அதை எல்லாம் வெளிக்காட்டிக்காமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதா அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். வாங்க நான் வண்டியை எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களோட வண்டியை எடுத்தேன். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் ரொம்பவே சேராக இருந்ததுனால என்னோடய வண்டியும் எடுத்துகிட்டு போக முடியல. அதுக்கப்புறம் அவங்களே பேச ஆரம்பித்தாங்க, என்னோட வீடு இங்கே பக்கம்தான், நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னாங்க. இந்த இருட்டில் நீங்கள் தனியாக போயிடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அதுக்கு அவங்க இல்லை, நான் தனியாக போயிடுவேன், எனக்கு பழக்கப்பட்ட இடம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட குரலில் ரொம்பவே தயக்கம் தெரிஞ்சது. அதோட புதுசாக வர ஒரு ஆளை நம்பி அவங்க வர தயாராக இல்லைன்றதும் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பையன் அவங்களோட கையை ரொம்பவே இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தான். அதிலேருந்தே தெரிஞ்சது அந்த பையன் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான்ட்டு.
அதனால் நான் விடாமல் பரவாயில்ல நான் உங்களை வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தேன். அவங்க முன்னாடி போக நான் பின்னாடி என்னோட மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கேன். நடுவு நடுவில் மின்னல் அடிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவங்க ஒரு ஒரு முறையும் திரும்பி பார்க்குறாங்க நான் பின்னாடி வந்துட்டுருக்கேனான்ட்டு. அப்போது அந்த வெளிச்சத்தில் அவங்களோட முகத்தை நான் ரசிக்க மிஸ் பண்ணவே இல்லை. இப்படியாக ஒரு வழியாக அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊருக்குள்ளே வந்தவுடனே நிறைய சின்ன சின்ன தெருவுகள் போக ஆரம்பிச்சிது. மக்களோட பேச்சு குரலும் கேட்டுகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ மேலே சத்தமெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தது. அவங்க நான் இதுக்கு மேலே போயிடுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஏதாவது தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எனக்கு ரொம்ப நேரமாக தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது, அந்த தண்ணி உடனே குடிச்சாகணும் அப்படின்ற ஞாபகமே எனக்கு அப்போ தான் வந்தது. ஸோ மேலே சத்தம் கேட்குது, கண்டிப்பாக விசேஷம் இருக்குது, நம்ம போய்ட்டு அங்கே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அந்த மேலே சத்தம் அந்த சைடு நடந்து போயிட்டுருக்கேன். கிட்ட போக போக தான் தெரியுது அது மேலே சத்தம் இல்லை, அது ஒரு பறையோட சத்தம். அங்கே பந்தல் போட்டு எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளக்ஸை பார்த்த உடனே எனக்கு உயிரே போய் வந்தது. அதாவது நான் எந்த பொண்ணை அங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணணும், அந்த பொண்ணோட அதே அழகான முகம் அந்த ஃப்ளக்ஸில் இருந்தது. இப்போ நான் யாரை கூட்டிகிட்டு வந்தோம், அவங்க நேற்று நைட்டு இதே நேரம் இறந்து போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனும் சேர்ந்து இறந்து போயிருக்கான். ஒருவேளை என்னோட இலூஷனாக இருக்குமோ அப்படின்ட்டு அங்கே இருந்த ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன். நான் நினச்சது உண்மைதான். அம்மாவும் பொண்ணும் நேற்று ராத்திரி அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த சேறு வழிக்கு ரெண்டு பேரும் விழுந்திருக்காங்க. ஆனால் அவங்க விழுந்த இடத்துல ஒரு பெரிய கல் இருந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் தலையில் பலமான அடி. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்ச டைம் அப்படின்றதுனால யாருமே கவனிக்கலை. ராத்திரி முழுக்க அதே இடத்துல ரத்தம் போக போக துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ராத்திரி முழுக்கும் ரத்தம் போய் அதே இடத்துல துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் கேள்விப்பட்ட உடனே ஒரு நிமிஷம் நாடி நரம்பு எல்லாமே அடங்கி போச்சு. எப்படியோ அங்கேருந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் வழி மாறி இங்கே வந்துட்டேன், எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு அவங்களே ஒருத்தரை துணைக்கி கூட்டிகிட்டு வந்து என்னோடய வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் நான் சென்னைக்கு வந்துட்டேன். ஓகே வியூவர்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் எனக்கு கனவாக வந்த ஒரு இன்சிடென்ட் தான். இது ரியலாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படி இப்படின்னு யாரும் தயவு செஞ்சு கேட்டுட்ருக்காதீங்க. ஸோ எனக்கு கனவாக வந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா ஷேர் பண்ணுங்கள்.